சாலமன் இயக்கத்தில் கோவை சரளா, தம்பி ராமையா மற்றும் அஸ்வின் நடிப்பில் செம்பி. இப்போது காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். லியோ படத்தை விட ஒரு பயங்கரமான லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய சம்பவத்தை காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா அப்படின்ற அளவுக்கு தான் லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய தோஸ்தான அர்ஜுன் தாஸ் அவர்கள் இப்போ ஒரு விஷயத்த வந்து பயங்கரமா வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவங்களுடைய ரசிகர்கள் வேற லெவல்ல வந்து ஷேர் பண்ணி கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய அடுத்த சம்பவம் தான் தளபதி 67. ஸோ அதாவது லியோ. ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங்லாம் ரொம்பவே பிஸியாக பரபரப்பாக விறுவிறுப்பாக வந்து காஷ்மீரில் வந்து போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ படத்தில் இருந்து ஒரு சில அப்டேட்ஸ்லாம் வரும் இல்லையா, அந்த வகையில் இப்போ இந்த படத்தை பற்றி யார் அப்டேட் கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்கும்போது லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய தோஸ்தான அர்ஜுன் தாஸ் அவர்கள். இவங்க ஆல்ரெடி லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கூட சேர்ந்து கைதி ஆகட்டும், மாஸ்டர் ஆகட்டும், விக்ரம் ஆகட்டும் சொல்லிட்டு தொடர்ந்து வந்து படங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் இவங்க லியோ படத்தில் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அப்படின்ற பல கேள்விகள் வந்து போயிட்டு இருந்தது இல்லையா. ஸோ இந்த நேரத்தில் அர்ஜுன் தாஸ் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, லியோ படம் லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய ஒரு தரமான சம்பவமாக இருக்கும். இந்த லியோ படத்தை விட லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய பயங்கரமான சம்பவத்தை வந்து காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா அப்படின்ற மாதிரி தான் ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த ஒரு விஷயம் பயங்கரமாக வந்து வைரலாக வந்து போயிட்டுருக்கு. அண்ட் அர்ஜுன் தாஸ் அவர்களே இப்படி வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து படத்தில் இருக்க வாய்ப்பும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் படம் கண்டிப்பாக எல்சியூவில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயவுலைங்க பயங்கரமாக வந்து டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், அர்ஜுன் தாஸ் அவர்கள் சொன்ன இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அது மட்டும் இல்லாமல் லியோ படம் எப்படிப்பட்ட ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதை ஏன் கூட கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஒரு பாயிண்ட் வந்தது, எனக்கு வேணுங்கிற மாதிரி ரோல்ஸ் கிடைக்கல, பேசிக் திங்ஸ் எல்லாம் டிமாண்ட் பண்ணேன் அப்படின்னு என்னோட பேரே எடுத்துட்டாங்க படத்துலேருந்து. ஆனால் நான் தான் மெயின் கேரக்டர் அந்த படத்தில். ஏதாவது எதிர்ப்புகள் சந்திச்சிருக்கீங்களா அதில்? எனக்கு வந்து ஃபஸ்ட்டு டைம் இவ்வளோ செக்ஸிசம் இருக்கா அப்படின்னு நான் வந்து ரியலைஸ் பண்ணது வந்து அப்போ தான். 35 வயசில் இந்த கெரியரில் வந்தாலும் ஆக்டராக வந்தாலும் நான் ஒரு நியூ கமர் தான். ஒரு செட்டில் வந்து வேறு எல்லாருக்கும் கிடைக்கிற ரெஸ்பெக்ட் இருக்கட்டும், அது வந்து எனக்கு இல்லைங்கிறது நான் ஜஸ்டிஃபை பண்ணிட்டேன். ஆனால் ஒரு கேரவன் வந்துச்சு ஹீரோக்காக. ஸோ நான் கேட்டது வந்து, எனக்கு வந்து ரெஸ்ட் ரூம்காகையாவது நீங்கள் அந்த கேரவனை கொடுங்கன்னா அவங்க வந்து கொடுக்கல.